இருந்து 10 முத்தான கேள்விகள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அதற்கான பதிலும் இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கு. வாங்க, நம்ம எத்தனை கேள்விக்கு பதில் அளிக்கலாம் பார்க்கலாம். உமத நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று இயேசுவிடம் கூறியது யார்? சீமோன் பேதுரு தன் பட்டயத்தை உருவி வலது காதர வெட்டிய பிரதான ஆசாரியனின் வேலைக்காரன் பெயர் என்ன? கொல்கதாவின் மறுபெயர் என்ன? யூதாஸ் தேவாலயத்தில் இருந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு வாங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? உத்தமனும் நீதிமானுமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவன் யார்? இயேசுவானவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை எவ்வாறு கிழிந்தது? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் யாருக்கு தரிசனமானார்? எருசலேமுக்கும் எம்மாவுக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று இயேசு யாரிடம் கூறினார்? இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு எத்தனை நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? 10 இதோ. உங்களுக்கும் பதில்கள் தெரிந்திருந்தால் உங்களுக்கு நீங்களே சபாஷ் போட்டுக்கொள்ளுங்கள். தெரியாத பட்சத்தில் தெரிந்து கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.